ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த அட்மிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம்ல, நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு நிறைய பேர் டேரெக்டாக விசிட் பண்ணி யூனிவர்சிட்டியை கண்டக்ட் பண்ணுவீங்க, அட்மிஷனை கண்டக்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைனில் நீங்களே அட்மிஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக யூனிவர்சிட்டி விசிட் தான் கண்டக்ட் பண்ணணுமா, வேறு எனி இது அதர் பிளேசஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சென்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்துட்டு அது ஒரு காலேஜஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லொக்கேஷன் உள்ள காலேஜஸ்க்கும் நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் உங்கள் நியர்பை இருந்த நீங்கள் வந்து அட்மிஷனை வந்துட்டு நீங்கள் நேரில் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் நெக்ஸ்ட் வர அட்மிஷன்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே அட்மிஷன் கண்டக்ட் பண்ணுவீங்கன்னா நோ ப்ராப்ளம். இல்லை நான் டேரெக்டாக விசிட் பண்ணி தான் அட்மிஷன் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, இந்த இப்போ நான் சொல்ல போகிற காலேஜஸ் லிஸ்ட்டுக்கும் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டிடி அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி எம்கேடிடி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த செகண்ட் லியர்னியர் சப்போர்ட்டர் சென்டர் அப்படிங்கிறது இருக்கும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த அட்மிஷன் டீட்டெயில் வந்து இது வந்து அப்டேட்டாக இருக்குது. மொத்தம் 10 அட்மிஷன் இருக்குது இதில், பல்கலைநகர் சென்டர், பல்கலைநகர், இது யூனிவர்சிட்டி கேம்பஸ் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய மெயில் ஐடி, அவங்களுடைய காண்டாக்ட் ஃபோன் நம்பர். இப்போ நீங்கள் அது இல்லாமல் சிட்டி சென்டர், அழகர் கோவில் ரோடு, மதுரை, அவங்களுடைய மெயில் ஐடி, அவங்களுடைய ஃபோன் நம்பர். அப்புறம் திருமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிகேஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அவங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இருக்குது. அதேமாதிரி அல்ட்ரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மதுரை, அதுக்கப்புறம் மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திண்டுக்கல், பிவி வன்னியப்பெருமாள் காலேஜ் ஃபார் உமன் விருதுநகர், ஸ்ரீ பாலகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விருதுநகர், அம்பிகா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மதுரை, மீனம்மாள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன், நோபல் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன். இந்த காலேஜ்லேயும் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை வந்துட்டு நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். இவங்க யூனிவர்சிட்டி வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க, எஜுகேஷனல் சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக இதிலேயே நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை வந்து கண்டக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நியர்பை எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ, நான் யூனிவர்சிட்டிக்கு நியர்பை இருக்கிறேன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியை விசிட் பண்ணி அட்மிஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆன்லைனிலே அட்மிஷன் அப்போட தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அட்மிஷன் வந்துட்டு நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஆனால் ஆன்லைனில் அட்மிஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் யூனிவர்சிட்டி நேரடியாக விசிட் பண்ணி கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் டியூஷன் ஃபீ நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்க டியூஷன் ஃபீஸ் லிங்க் அனுப்புறதுக்கு ஒரு 15 days ஆகும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி விசிட் பண்ணியோ இல்லை அட்மிஷன் சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் விசிட் பண்ணி அட்மிஷன் கண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அப்போவே டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி டியூஷன் ஃபீஸ் லிங்க் அங்கேயே கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒன்று தான் உங்களுக்கு அதில் பெனிஃபிட் கிடைக்கும். மற்றபடி ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதான் அப்போ அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறப்ப ஆன்லைன்லேயே இருக்கும். இல்லைன்னா இந்த 10 locationல நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணாலும் நீங்கள் யூனிவர்சிட்டி அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ 23 AY அட்மிஷன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இனிமேல் அடுத்த அட்மிஷனுக்கு இந்த வாய்ப்பை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்.